திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் விநாயகர் ஊர்வலமானது மதியம் நடைபெறவுள்ளதை அடுத்து அங்கு 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜன். நேசராஜன், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 32 வெற்றி விநாயகர் ஊர்வலம் இன்று மதியம் 2 அளவில் ஜம்பான் ஓடையில் சிவன் கோவில் பகுதியில் இருந்து நடைபெற்றது. இந்த வெற்றி விநாயகர் சிலை ஊர்வலத்தை பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் துவக்கி வைத்தார். இந்த நிலையில் விநாயகர் சிலையானது முத்துப்பேட்டை சுற்றுப்பகுதியிலான உப்பூர், ஆலங்காடு, தில்லை விலாகம், மருதங்கவாளி, கோவிலூர் உள்ளிட்ட 19 இடங்களிலிருந்து சிலைகள் எடுத்து வரப்பட்டு ஜாம்பான் ஓடை, தர்கா, ஆசாத் நகர், திருத்தலைப்பூட்டி சாலை, பழைய பேருந்து நிலையம், பங்களாவாசல் உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து செல்லப்பட்டு பட்டுக்கோட்டை சாலையில் உள்ள செம்பவளங்காடு பாமணி ஆற்றங்கரையில் சிலைகள் கரைக்கப்பட உள்ளது. விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக நகரின் முக்கிய வீதிகளில் 10 மேற்பட்ட தற்காலிக கோபுரங்கள் அமைக்கப்பட்டு 150 மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த விநாயகர் ஊர்வலத்தை முன்னிட்டு திருச்சி ஐஜி கார்த்திகேயன் தலைமையில் 3 ADSP 11 SP உள்ளிட்ட 8 மாவட்டங்களிலிருந்து 3500 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அர்ஜினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நேசராஜன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.